ராசிபுரம் அருகே வரதட்சணை கொடுமையால் 3 நாட்களாக வீட்டின் முன் இளம்பெண் தர்ணா. திருமணமான 2 மாதங்களில் இளம்பெண் வரதட்சணை கொடுமையால் நடுத்தருவில் நிற்கும் அவலம். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த புதுச்சித்திரம் பகுதியைச் சேர்ந்த அருண் பிரசாத் இவருக்கும் வெண்ணந்தூர் பகுதியைச் சேர்ந்த கீர்த்தனா என்பவருக்கும் கடந்த பிப்ரவரி 24 இருவருக்கும் திருமணம் நடைபெற்றுள்ளது. திருமணமாகி மறுவீட்டு அழைப்பிற்கு சென்றுவிட்டு கீர்த்தனா வீடு திரும்பியுள்ளார். வீடு திரும்பிய கீர்த்தனாவிடம் புதுச்சத்திரம் அரசு பள்ளியில் ஆசிரியராக பணிபுரிந்து வரும் மாமியார் ரத்தினம் கீர்த்தனாவிடம் 50 சவரன் தங்க நகையும் காரும் வரதட்சணையாக கேட்டதாக கூறப்படுகிறது. கீர்த்தனா திருமணம் நடைபெறும் முன்பே தன் பெற்றோர்கள் 10 சவரன் நகை மட்டுமே கொடுப்பதாக தெரிவித்துள்ளனர். அதற்கு சம்மதம் தெரிவித்துக் கொண்டு திருமணம் செய்த பிறகு வரதட்சணை கேட்டு மாமியார் ரத்தினம் கொடுமை செய்து வருவதாக கூறப்படுகிறது. தொடர்ந்து வரதட்சணை கேட்டு தொந்தரவு செய்து வந்த நிலையில் கீர்த்தனா காவல்துறையில் புகார் தெரிவித்துள்ளார். புகாரின் அடிப்படையில் புதுச்சத்திரம் காவல்துறையினர் இரு தரப்பினரையும் அழைத்து சமாதானம் பேசி வைத்து எழுதி பெற்றுக்கொண்டு அனுப்பி வைத்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கணவர் அருண் பிரசாத் காவல் நிலையத்தில் எழுதி கொடுத்துவிட்டு சென்றதாக கூறப்படுகிறது. காவல் நிலையத்திலிருந்து கிளம்பிய கணவர் மற்றும் மாமியார் இருவரும் வீடு திரும்பாமல் வீட்டை பூட்டிவிட்டு சென்றதால் மனைவி கீர்த்தனா வீட்டின் முன்பு 3 நாட்களாக தர்ணாவில் ஈடுபட்டு வருகிறார். காவல் நிலையத்திலிருந்து வெளியே வந்த மாமியாரும் கணவரும் 3 நாட்களாகியும் இன்னும் வீட்டிற்கு வராமல் எங்கே சென்றார்கள் என்பது தெரியாத நிலையில் திருமணமாகி 2 மாதத்திலேயே வரதட்சணை கொடுமையால் தர்ணாவில் ஈடுபட்ட சம்பவம் பெரும் வேதனையை ஏற்படுத்தியது. எங்கள் பிப்ரவரி இருபத்தி நாலாம் தேதி வந்து கல்யாணம் ஆச்சுங்க சார் ஃபர்ஸ்ட் டைம் இங்கே வரும்போது என் மாமியார் என்னை பார்த்து கேட்டபோது அவர்கிட்ட ஏன் நகை போட்டுட்டு வரலன்னு சொல்லி கேட்டாங்க சார். எனக்கு அப்போ என்ன பண்ணுறது எல்லாம் அழுவாச்சு தான் வந்தது. உடனே அடுத்த டைம் வரும்போது எல்லா நகையும் போட்டுட்டு வந்தேன்னு சொன்னாங்க சார். அப்புறம் அவங்களுக்கு சொந்தக்காரங்க யாரோ ரவின்னு ஒருத்தர் இருப்பாங்க அப்படி சார், அவங்கள வச்சு மறுத்துனாங்க. எங்கள் அப்பா மட்டும் போனால் எல்லா நகையும் போட்டுட்டு தான் வரணும்னு சொன்னாங்க சார். நான் வந்து ஹஸ்பண்ட்கிட்ட சொன்னேன் இந்த மாதிரி நகை கேட்குறாங்க, கல்யாணத்துக்கு முன்னாடியே எங்கள் அப்பா அம்மா சொன்னாங்களே 10 பவுன் போட முடியும்னு சொன்னாங்க. இப்போ எல்லாம் நகை கேட்குறாங்கன்னு சொன்னதுக்கு என் ஹஸ்பண்டும் நாங்கள் 2 பேரும் அம்மாவும் அரசு ஊழியராக நாங்கள் ஒர்க் பண்ணிட்டுருக்குறோம், ஒரு 50 பவுன் ஒரு கார் வாங்கி கொடுத்தா தானே எங்களுக்கு மரியாதை, உங்கள் அப்பா வீட்டிலேருந்து இதெல்லாம் சீக்கிரம் செஞ்சு கொடுக்க சொல்ல, அப்போ தான் நிம்மதியாக வாழ முடியும், இல்லைன்னா பொழைக்க முடியாது, அம்மா இதை தான் கேட்டுட்ருப்பாங்க, சீக்கிரமாக வாங்கிட்டு வான்னு சொன்னாங்க சார். நான் சொன்னேன் எனக்கு ஒரு தங்கச்சி தம்பி இருக்காங்க, அப்பா அம்மாலாம் இவ்வளோலாம் பண்ண மாட்டாங்கன்னு சொன்னாங்க சார். உடனே அரிசி பருப்பு இதெல்லாம் எடுத்து பெட்ரூமில் லாக் பண்ணி வச்சுட்டு சமைக்க கூடாது பண்ணாங்க சார். அவங்க 2 பேரும் வேலைக்கு போயிட்டு அப்படியே சாப்பிட்டு வந்துடுவாங்க சார், நான் சாப்பிடாதே 2 நாள் கடந்தேன் சார். சாப்பாடு கேட்டால் பழைய சோறு இருக்குதே, நீ தண்ணி ஊற்றி குடிச்சிக்கோ, உனக்கெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க சார். வீட்டில் 20 லட்சம் கடன் இருக்காது, எங்களை அடைக்க சொல்கிறாங்க சார், அதை அடைச்சா நம்ம வாழலாம் இல்லைன்னா வாழ முடியாதுன்னு சொல்கிறாங்க சார். கேமரா ஒரு 4 கேமரா வந்து வீடு ஃபுல்லாக செட் பண்ணிட்டாங்க சார். பாத்ரூம் சைடு ஒன்று, உள்ள வீட்டுக்குள்ளே ஹாலில் ஒன்று செட் பண்ணியிருக்காங்க சார். குளிக்க போனால் கூட ட்ரெஸ் எதுவும் எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க சார். குளிச்சுட்டு வந்து அப்படியே கேமராக்கு மாதிரி மாற்றுன்னு சொல்கிறாங்க சார். இப்போ செவ்வாய்க்கிழமை காலையில் ஹஸ்பண்டும் மாமியாரும் வேலைக்கு போனாங்க சார், என் ஹஸ்பண்ட் வரவே இல்லைங்க சார். நேற்று தான் சார் 11 மணிக்கு தான் சார் வந்தாங்க. வந்த உடனே நகை பற்றி தான் சார் கேட்டாங்க. திரும்ப சண்டையாகி என்னை அடித்து வீட்டை விட்டு வெளியே முடுக்கி நான் 112 கால் பண்ணேங்க சார். அப்போ லோக்கல் ஸ்டேஷன்லேருந்து கூப்பிட்டாங்க வர சொல்லி. சரின்னு போய் பேசினா பேசிவிட்டு போலீஸெல்லாம் கொஞ்சம் அட்வைஸ் பண்ணி அனுப்புனாங்க, இனிமேல் நல்லா வாழணும்னு சொல்லி அனுப்புனாங்க சார். நாங்கள் 2 பேர் நானும் அம்மா அங்கே வந்துட்டோம். அவங்க 2 பேரும் எங்கே போனாங்களே தெரில சார், இன்னும் வரல. வீடு லாக்லேயே இருக்குது, நாங்கள் வெளியவே இருக்கிறோம். எங்கள் திங்ஸ் எல்லாம் உள்ளே மாட்டிக்கிச்சு. சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை. தண்ணி பக்கத்து வீட்டில் தான் சார் வாங்கி வாங்கி குடிச்சிட்ருக்கோம். இப்போ ஒரு 2-3 நாளாக வெளியே இருக்குங்க சார். என் பேர் கீர்த்தனாங்க சார்.